TNPSC Read YouTube சேனலின் இனிய வணக்கம். நம்ம சேனலில் TNPSC சம்பந்தமான காணொலிகள் பதிவிட்டு வருகின்றோம். பார்த்து படித்து பயன்பெறவும். இன்றைய பகுதியில் தமிழ் பகுதி ஆ இலக்கணம் நால் வகை சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் பற்றி பார்க்கலாம். நால் வகை சொற்கள். தமிழரசி, நேற்று நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை? நான் மதுரைக்கு சென்றிருந்தேன். ஓ, அப்படியா? யார் யாருடன் சென்றாய்? என் அப்பா அம்மாவுடன். உடன் யார் வந்தது? என் தம்பியும் வந்தான். அம்மா அப்பாவுடன் மாநகர் மதுரைக்கு சென்றோம். என் தம்பியும் வந்தான். வண்ணமிட்ட சொற்களை படிக்கவும். அப்பா அம்மா மாநகர் மதுரை தம்பி வந்தான். அம்மா அப்பா மாநகர் மதுரை என்பன எவ்வகை சொற்கள்? இம்மூன்றும் பெயர் சொற்கள். பெயரை குறிப்பதனால் பெயரை பெயர் சொற்கள். நன்று. இதை பெயரை குறித்து வந்ததால் பெயர் சொற்கள் ஆயின. அடுத்த சொல் என்ன? வந்தான். ஒரு பொருளின் செயலை, இயக்கத்தை, அதாவது வினையை குறிப்பதால் இச்சொல் வினைச்சொல் ஆயிற்று. வேண்டா அடுத்த சொல். தம்பியும், தம்பி பிளஸ் உம். இதில் உள்ள ஊம் என்பது இணைப்பு சொல்லாக வருகிறது. இதனை இடைச்சொல் என்பர். இது தனியாக வந்தால் பொருள் தருமா? நன்றாக கேட்டாய் சென்னல். இது தனியாக வந்தால் பொருள் தராது. பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை சார்ந்தே வரும் இடைச்சொல். ராமனை பார்த்தேன். ராமன் பிளஸ் ஐ. இதில் வரும் வேற்றுமை உறுப்பு ஐ இடைச்சொல்லாகும். கற்றதனால் ஆய பயன் என்கொள். இதில் உள்ள கொள் என்னும் அசைச்சொல்லும் இடைச்சொல்லை. இவ்வாறு இடைச்சொற்கள் தனித்தியங்காமல் பெயரையோ வினையையோ சார்ந்தே வரும். அவற்றையெல்லாம் அடுத்த வகுப்புகளில் கற்போம். மாநகர் அடுத்த சொல். மாநகர், மாநகர் என்னும் சொல்லில் உள்ள மா என்பது உரிச்சொல் ஆகும். இதன் பொருள் பிரிய என்பது. இந்த வினா 2019 குரூப் 4 கேட்கப்பட்டது. உரிச்சொல் என்றால் என்ன? பல வகைப்பட்ட பண்புகளை கொண்டு பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்களை விட்டு நீங்காது செய்யலுக்கே உரிமை பெற்று வருவன உரிச்சொற்கள். இவ்வாறு இலக்கண வகை சொற்கள் பெயர் வினை இடை உரி என 4 வகைப்படும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் அண்ட் ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து ஆலில் வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணொலிகள் உங்களுக்கு அறிவிப்பாக வரும். முருகன் மாமரத்தை பிளந்தான். முருகன் பெயர்ச்சொல். மாமரத்தை ஐ இடைச்சொல். பிளந்தான் வினைச்சொல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் உம் இடைச்சொல், பாரதியும் உம் இடைச்சொல், பள்ளியை ஐ இடைச்சொல் அடைந்தனர் வினைச்சொல். பொறுத்துக பெயர்ச்சொல் வேளம். வினைச்சொல் வந்தான். இடைச்சொல் ஐந்தும் உம் ஆறும் உம். உரிச்சொல் தவச்சிறிது. பொறுத்துக பெயர்ச்சொல் வேளன். வினைச்சொல் வந்தான். இடைச்சொல் ஐந்தும் ஆறும். உரிச்சொல் மாவீர. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் அண்ட் ஷேர் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து ஆலில் வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவு செய்யும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.